ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நம்ம எல்லாருமே லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம மேலே டவுட் பட்டிருப்போம். நம்மளால இதை செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். இந்த மாதிரி டவுட் பட்டுக்கிட்டே ஒரே இடத்துல அப்படியே இருக்காம வேலைக்காகிற விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு கண்டிப்பா செல்ஃப் கான்பிடன்ஸ் தேவைப்படும். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எல்லாருமே செல்ஃப் கான்பிடன்ஸை ஒரு நேச்சுரல் பான் டேலண்ட்னு நினைக்கிறோம். அதாவது பிறந்ததுல இருந்தே நம்ம கான்பிடென்டா இருந்தாதான், அது நமக்கு நேச்சுரலா வந்தாதான் நம்ம கான்பிடென்டா இருக்க முடியும்னு நினைப்போம். ஆனா ஆக்சுவலா கான்பிடன்ஸ்ன்றது ஒரு ஸ்கில்ன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மற்ற விஷயங்கள மாதிரியே கான்ஃபிடென்ஸையும் நம்ம பிராக்டிஸ் மூலமா கொண்டு வர முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யூ காட் திஸ்ன்ற புக்ல இருந்து நம்ம கான்ஃபிடென்ஸ எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பிராக்டிஸ் அண்ட் ரிப்பிட்டிஷன். நீங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்டார்டிங்ல அதை இருக்கிறதுல பெஸ்ட் வேல பெர்ஃபெக்டா பண்ண மாட்டீங்க. பேச ட்ரை பண்ணும் போது திக்கி திக்கி பேசுறதோ இல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது கீழே விழுறதோ ரொம்ப காமனான விஷயம். ஆனா அந்த விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அதுல கான்ஃபிடென்ட்டா மாறுவீங்க. எந்த கஷ்டமும் படாம அதை ஈஸியா செய்வீங்க. சரி, பிராக்டிஸ் அண்ட் ரிப்பிட்டேஷன் பண்றது மூலமா நான் பண்ணணும்னு நினைக்கிறது வந்தா ஓகே, நான் கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால முடியலனா அப்போ என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையுமே, அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த மெத்தட மாத்தணுமே தவிர உங்களோட கோலை மாத்தக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு வீடியோ கிரியேஷன் அண்ட் எடிட்டிங்கோட ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா பிராக்டிஸ் அண்ட் ரிப்பிட்டேஷன் மூலமா இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் என்னால கிரியேட் பண்ண முடியுது. சோ எந்த விஷயத்தை நீங்க ரிபீட்டடா பண்ணீங்கன்னா, முன்னாடி பண்ணிட்டு இருந்த மெத்தட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 2, ரீகால் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே நிறைய நண்டுங்களை ஓபனா இருக்க ஒரு பாத்திரத்துல வச்சாலும் எல்லாம் சேர்ந்து வர்க் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணாம ஒன்னு வெளியே வர ட்ரை பண்ணா இன்னொன்னு அதை கீழே தள்ளி விடுறத பாத்திருப்பீங்க. நம்மளோட லைஃப்லயும் இதே மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்க வேண்டியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் ட்ரை பண்ணாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களும் வளர மாட்டாங்க. சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்கும் போது நீங்க சம்டைம்ஸ் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணலாம். இதனால உங்களோட கான்ஃபிடன்ஸ் குறையலாம். இந்த மாதிரி நேரத்துல இது வரைக்கும் உங்க லைஃப் டைம்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டையாச்சும் பண்ணிருப்பீங்களே, அது ஒரு சின்ன அச்சீவ்மெண்டா இருந்தாலும் அதை அந்த நேரத்துல ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் வர எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒரு நோட்ல எழுதுங்க. இனிமே லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸையும் அதுல எழுதிக்கிட்டே வாங்க. ஏன்னா டிராப் ஆன உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல இன்ஸ்டன்டா பூஸ்ட் பண்றதுக்கு அதை படிச்சு பார்த்து ரீகால் பண்ணீங்கனாலே போதும், உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வர ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்களோ, ஒரு விஷயத்தை பத்தி எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அதுல நீங்க அதிகமா ரிஸ்க் எடுப்பீங்க. இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்ல இருந்து இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுவீங்க. நம்பர் 3, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்ம எல்லாருமே நம்ம கூட எப்பயுமே பேசிக்கிட்டே தான் இருப்போம். இது மனுஷங்களுக்கு இருக்க ஒரு நார்மலான பழக்கம் தான். ஆனா இது ஒரு நார்மலான பழக்கமா இருந்தாலும் நம்ம கூட நம்ம பேசிக்கும் போது எதை பேசுறோம், பாசிட்டிவா பேசுறோமா நெகட்டிவா பேசுறோமான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணும். நீங்களே உங்க ஸ்கூல் இல்ல காலேஜ் டேஸ்ல உங்க டீச்சர் வந்து யாரோ ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இல்ல யாரையாவது எழுப்பி இந்த பேராகிராஃப ரீட் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சா நம்மள கூப்பிடக்கூடாது, நம்மள கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. டீச்சர் கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சா நம்மள கூப்பிட்டுருவாங்கன்னு படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பண்றது எல்லாமே நீங்க நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்றீங்கன்ற ஒரு இண்டிகேஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த உலகத்துல சில பேர் நீங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்களே நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணீங்கன்னா அது உங்களோட லைஃப் ரொம்ப மோசமா அஃபெக்ட் பண்ணும். சோ உங்களோட லைஃப்க்கு நீங்களே இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஐ கேன் பி ரிச், ஐ கேன் பி வெல்தி, ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் கான்ஃபிடென்ட்னு இந்த மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் மூலமா உங்களோட லைஃபோட கண்ட்ரோல உங்க கையில கொண்டு வாங்க. நம்பர் 4, ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த பாசிட்டிவ் திங்ஸ் இன் லைஃப். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் வந்து 9 டேபிள்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த 9 டேபிள்ஸை எழுதி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை திரும்பி பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க. அப்ப டீச்சர் வந்து ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு பையன் வந்து, மேடம் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல 72 வரணும், 73 வரக்கூடாதுன்னு அவங்க பண்ண மிஸ்டேக்க பாயிண்ட் அவுட் பண்ணான். அப்ப மேடம் வந்து, எனக்கு தெரியும்பா, நான் வேணும்னே தான் தப்பா எழுதுனேன், உங்க எல்லாருக்குமே 9 டேபிள்ஸ் தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் 9 டேபிள் சொல்லி தர வரல, அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் லைஃப் லெசன் சொல்லி தர தான் வந்திருக்கேன். பாருங்க, இந்த டேபிள்ஸ் எழுதும் போது நான் இத்தனை விஷயங்களை கரெக்டா எழுதினாலும் உங்க எல்லாரோட ஃபோக்கஸ் வந்து நான் தப்பா எழுதுன ஒரு விஷயத்துல தான் போகுது. சோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உலகம் நீங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணாது. ஆனா நீங்க செஞ்ச ஒரு தப்பான விஷயத்துல தான் எல்லாரோட ஃபோக்கஸ்
மனசும் போகும். நீங்க பண்ண தப்புக்காக எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. சோ உலகம் இப்படிதான்ற ஃபேக்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அப்படி இல்லாம மத்தவங்க பண்ற நல்ல விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவங்கள அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்றதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. கிரிட்டிசிசம் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுங்க, அதாவது அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாலோ கீழே விழுந்துட்டாலோ அவங்கள பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்றதுனால உங்களோட லைஃப் பாசிட்டிவா மாற போறது இல்ல. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது அவங்க உண்மையிலேயே வளரணும்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த கிரிட்டிசிசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், அவங்க தான் தப்பு பண்றாங்கன்ற டோன்ல சொல்லாம நீங்களும் அந்த தப்பு பண்ணதுனால தான் மத்தவங்க பண்ணக்கூடாது, உங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் இதை சொல்றேன்னு அவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா அது உண்மையிலே அவங்க வளர ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. சோ நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இல்ல வேணும்னு உங்களை கிண்டல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த உலகம் இப்படிதான்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு திக் ஸ்கின்ன டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம்லயும் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம்னு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த மைண்ட் செட் தான் உங்களை கான்பிடண்டா மாத்த ஹெல்ப் பண்ணும். தப்பு பண்ணாதான் நம்ம கத்துக்க முடியும், வளர முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கும். சோ உலகம் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து யூ காட் திஸ் இந்த புக்ல தான் படிச்சு சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்க படிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.